ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா ரைஸ் வச்சு எப்படி மட்டன் பிரியாணி உதிரி உதிரியாக குக்கரில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொடிப்படியாக வேணாலும் பொடிப்படியாக கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அலசி எடுத்துட்டு குக்கரில் இதோட இந்த மட்டனையும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு வேக விட்டுக்கோங்க. ஒரு அஞ்சாறு விசில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்த கறியை இந்த மாதிரி குக்கர் குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கல்லப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்க்குறோம். சோம்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த வேக வைக்கிறப்ப அந்த மட்டனோட ஸ்மெல் வந்து போயிடும். கவிச்ச வாடை சில பேர் பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள், இந்த மட்டனில் வந்து மட்டனே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு, அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்கள் இவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு, அதனால் நம்ம இதை அப்படியே வந்து நம்ம மூடி வச்சலாம், தண்ணி சேர்க்க வேண்டாம். மட்டன் நல்லா வெந்துச்சுங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து மட்டன் நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம பிரியாணி செய்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இனி அடுத்தது பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதை ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ வந்து எப்போவுமே மட்டன் பிரியாணி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நெய் சேர்க்காதீங்க, அப்போ டேஸ்ட் வராது. இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் இல்லைனா ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக சேருங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நெய் சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக வந்து நான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்கக்காக சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து பிரியாணி வந்து குக்கரில் நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறப்போலாம் குழையாமல் வரும். ஆனால் நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுவோம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன வெங்காயமும் இந்த தேங்காயும் சேர்த்தனாலே உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு மூணு பீஸ் தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்த உடனே நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் சேர்த்த உடனே உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிடும். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் சேர்த்துட்டு லைட்டாக கிளறிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, குழஞ்சி போயிடுச்சு, ரொம்ப கறி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே செஞ்சு விடுங்க. பச்சை சுவாசம் போன உடனே அடுத்ததான் நம்ம மட்டன் சேர்க்கலாம். நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் பச்சை மிளகா வேணும்னு சொல்லுவாங்க, பச்சை மிளகா வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுட் கலர் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல, மிளகாத்தூள் போதும். அடுத்ததான் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை நல்லா கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். பல்லி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, ஒரு கைப்பிடி அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் கேஜி முக்கால் கேஜி ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஒரு கைப்பிடி போட்டேன், இப்போ மல்லி இருக்கிறதே தெரியாது. இப்போ மல்லி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, மல்லி நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து இந்த மாதிரி பிரியணும், அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இது வந்தால் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கப்புறமா க்ரீமி தயிர் எடுத்துக்கிறோம், ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்.
இப்போ நம்ம அடுத்ததாக வந்து மட்டன் வந்து எடுத்து சேர்க்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுருக்கோம், அந்த தண்ணி வந்து நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட்ல எடுத்துக்கணும். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கறியை மட்டும் எடுத்து உள்ளே மிக்ஸ் சேர்க்குறேன். தண்ணி வந்து நீங்கள் ரைஸ்க்கு மெஷர்மெண்ட் வரப்போ அந்த தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம், தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம மட்டன் அரை கிலோ எடுத்துருக்கோம், தண்ணி வச்சுட்டு மட்டனை மட்டும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா மட்டன் ஆல்ரெடி ஒரு 75% முக்கால் பங்கு வந்து வெந்துருச்சு, அதனால நம்ம மட்டனை மட்டும் போட்டோம்னா இந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலா இறங்கினதுக்கப்புறம் இந்த தயிர்லேருந்து எண்ணெய் வந்து இப்படி பிரிஞ்சு வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறோம். அரை எலுமிச்சம்பழத்தில் விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. பிரியாணி மசாலாவுக்கு தேவையானது அரைச்சி எடுத்துக்கலாம். ஏலக்காய், பட்டை, கிராமு, கல்பாசி, அன்னாசிப்பூ இதெல்லாம் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, எல்லாமே போட்டு ஏலக்காய், பட்டை, கிராமு, அன்னாசிப்பூ எல்லாம் அந்த மசாலா வந்து லாஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டைமில் சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ஸ்மெல் நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா ஜூஸியாக இருக்கு, நல்லா யம்மியாகவும் இருக்கு. மட்டனில் வந்து நல்லா ஜூஸி இறங்கிச்சு, மசாலா எல்லாமே நல்லா இறங்கிடுச்சு. இப்போ பாருங்க நம்ம இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை நம்ம, அதனால நம்ம இப்போ வந்து ரைஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். நான் வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். சீரக சம்பா ரைஸ்னாலும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். ஏன்னா அரிசி ஊறவே இல்லை. நான் பார்த்திங்கன்னு கழுவி சேர்க்குறேன். சம்பா ரைஸ் நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். ரைஸ் நல்லா சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து ரைஸ் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த ஒரு டம்ளருக்கு வந்து நான் 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். 2 டம்ளர் தண்ணி வந்து நான் ஏற்கனவே மட்டன் வந்து வேக வச்சு எடுத்து தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி கூட நம்ம மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா எனக்கு மட்டன் தண்ணி வந்து 1 டம்ளருக்கும் கம்மியாக கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து இன்னொரு 1 டம்ளர் கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுத்தால் போதும். இப்போ நான் மீதி பாதி குறையறதுக்கு தண்ணி சேர்த்து வச்சு இப்போ 2 டம்ளர் சேர்த்து வச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பதத்தில் வந்து நீங்கள் உப்பு காரம் வந்து பார்த்துக்கலாம். உப்பு காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன் நெய் சேர்க்கக்கூடாதுன்னு திரும்ப சொன்னேன்னா மட்டனில் வந்து ஆல்ரெடி கொழுப்பு இருக்கும், நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்கும். இப்போ உப்பு காரம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன் திரும்ப சொல்கிறேன்னா நெய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு, நெய் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிங்கன்னா மட்டன்லேயே வந்து கொழுப்பாக இருக்கிறதுனால நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்கும் பிரியாணி. இல்லை எனக்கு ஜூஸியாக வேணும், ரொம்ப வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோ இந்த டைமிங்கில். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா செம சூப்பராக வந்திருக்கு, உதிரி உதிரியாக. நம்ம நெய் சேர்க்கவே இல்லை, இந்த அளவு பிரியாணி பாருங்க க்ரீமா வந்துருக்கு. அதே மாதிரி நல்லா நல்லா குழஞ்சி நல்லா ஜூஸியாக இருக்கு, செம டேஸ்டாக இருக்கு. அங்கே நான் இன்னொரு மட்டன் காமிக்கிறேன். அப்படியே இது கூட அப்படியே அதை எடுத்து சாப்பிட்டு செம டேஸ்டாக இருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.